ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. முகப்பொருட்கள் வந்த உடனே தன்னுடைய அழகே அது கெடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதை கிள்ளி விட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி கிள்ளி விடும்போது முகப்பொருட்கள் நிறைய வர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் முகத்தில் நிறைய தழும்புகளும் வர ஆரம்பிச்சிரும். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய கண்ட கண்ட க்ரீமையும் ட்ரை பண்ணுவீங்க. இதனால் மேற்கொண்டு முகப்பொருட்கள் நிறையவும் வர ஆரம்பிச்சிரும். ஆனால் இன்றைக்கி நம்ம ஒரு இயற்கையான டிப்ஸ் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். இந்த டிப்ஸை நீங்கள் ஒரு 3 முறை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு முகப்பொருட்கள் முற்றிலும் மறைந்துடும். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து 1 வாரம் இல்லைன்னா 10 நாளைக்கு தொடர்ந்து ட்ரை பண்ணும்போது அதனால் வந்த தழும்புகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இப்போ இந்த டிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதற்கு நான் இன்றைக்கி ஒரு 10 to 12 துளசி இலைகள் எடுத்துருக்கேன். கருந்துளசி இல்லைனா வெண்துளசி எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான துளசி இலைகளை எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு உரலில் சேர்த்துக்குங்க. உங்கள்கிட்ட துளசி இல்லை அப்படின்னா துளசி பொடி வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ இதை நல்லா நசுக்கிக்கங்க. இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி நசுக்கியாச்சு. இப்போ இதில் 1-2 ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் சேர்த்துக்குங்க. ரோஸ் வாட்டர் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா ஒரு ரோஜாப்பூ மட்டும் வாங்கிக்கங்க. தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுக்கங்க. அந்த தண்ணீரை நல்லா ஆற விட்டுட்டு வடிகட்டிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ இதை ஒரு வடிகட்டியை பயன்படுத்தி வடிகட்டிக்குங்க. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். டெய்லியுமே எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பயன்படுத்திக்கலாம். இப்போ எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காட்டன் அதாவது பஞ்சு இருந்தாலோ இல்லைனா வந்து டிஷ்யூ பேப்பர் இருந்தாலோ அதில் வந்து கொஞ்சமாக டிப் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி உள்ள நனைச்சிட்டு அதனுடைய சாறுகள் மட்டும் உங்களுடைய முகப்பொருட்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து தடவி விட்டுருங்க. இது முகம் முழுவதுமே தடவலாமா, தாராளமாக தடவலாம், எந்த வித பாதிப்பும் வராது. எப்போ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி தடவிடுங்க. மறுநாள் காலையில் வாஷ் பண்ணலாம். இல்லை அந்த மாதிரி ஓவர் நைட் உங்களால் விட முடியலன்னா ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் முகத்தில் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நார்மல் தண்ணி கொண்டு வாஷ் பண்ணுங்கள். அப்போ சோப்பு ஃபேஸ் வாஷ் எதுவும் பயன்படுத்தாதீங்க. இந்த மாதிரி ஒரு 3 முறை அதாவது 3 நாளைக்கு தொடர்ந்து போட்டுட்டு வந்து பாருங்கள். நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுக்கு முகப்பொருட்கள் சட்டுன்னு மறைஞ்சிரும். அதுக்கப்புறமா ஒரு 7-10 நாள் தொடர்ந்து ட்ரை பண்ணும்போது அதனால் வந்த கரும்புலிகள் தழும்புகளும் மறைய ஆரம்பிக்கும். பொதுவாகவே இப்போ இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினருக்கு மிகப்பெரிய கேள்வி எதுன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் நிறைய ட்ரை பண்ணிட்டோம், ஆனால் அப்போவும் எங்களுக்கு முகப்பொருட்கள் போகிறது கிடையாது, மேற்கொண்டு முகப்பொருட்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. நான் சொல்ல போகிற இந்த டிப்ஸும் நீங்கள் கூடவே ட்ரை பண்ணுங்கள். நிச்சயமாக 3 நாளில் உங்களுக்கு முகப்பொருட்களே இருக்காது. பொதுவாகவே முகப்பொருட்கள் வந்துடுச்சு அப்படின்னாலே அதை நகத்தை போட்டு கிள்ளிவிடக்கூடாது. அடுத்ததான் நிறைய தண்ணீர் குடிக்கணும். பொதுவாகவே எந்த அளவுக்கு நீங்கள் நிறைய தண்ணீர் குடிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதிகமான காய்கறிகள் நார்ச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கணும். அப்போவும் மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஏன் மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலச்சிக்கல் இருந்தாலே அது கண்டிப்பாக நம்மளுடைய முகத்தில் அதனுடைய தெளிவை வந்து காட்ட ஆரம்பிச்சிடும். அதாவது முகத்தில் எண்ணெய் பசை அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும். இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய போஸ் அதாவது அங்கே இருக்க சின்ன சின்ன துளைகள் இருக்கும், அங்கே என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பசைகள் எல்லாமே க்ளோஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது அது முகப்பொருட்களாக வெளிப்பட ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் எப்பவுமே நம்ம ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் எண்ணெய் பசை சருமம் இருக்கிறவங்க 5 தடவையாச்சும் முகத்தை கழுவணும். அந்த 5 முறையும் முகத்தை கழுவும் போது கண்டிப்பாக சோப்பை பயன்படுத்தணும்னு கிடையாது, ஃபேஸ் வாஷை பயன்படுத்தணுன்ற அவசியமும் கிடையாது. 1 நாளைக்கு 2 முறை சோப்போ இல்லைனா ஃபேஸ் வாஷ் பயன்படுத்தி நீங்கள் முகத்தை கழுவலாம். மிச்சம் இருக்கக்கூடிய 3 முறை வந்து நீங்கள் நார்மல் தண்ணி கொண்டு வாஷ் பண்ணாலே போதும். பொதுவாகவே முகப்பொருட்கள் இருக்கிறவங்க அதிகமாக சோப்பை பயன்படுத்துறதை விட ஃபேஸ் வாஷ் ஏதாவது ஹெர்பல் ஃபேஸ் வாஷ் வந்து பயன்படுத்துங்க. நல்ல உங்களுக்கு ஒரு அருமையான ரிசல்ட்டும் தெரியும். 1 நாளைக்கு அட்லீஸ்ட் 3 லிட்டர் தண்ணி குடிங்க. உங்களுக்கு நிச்சயமாக சொல்கிறேன், இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் சொன்ன பிறகு. இதை எல்லாத்தையுமே நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ரெமெடியும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த முகப்பொருட்கள் சட்டுன்னு மறைய ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தில் முகப்பொருட்களும் வராது, முகமும் நல்ல க்ளோவாக ஷைனிங்காக மாறும், முகத்தில் தோல் சுருக்கங்களும் இருக்காது, எப்போவுமே நீங்கள் இளமையாகவே இருப்பீங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சேம்லேயும் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். தேங்க்யூ.